என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க? ஊரே பதறிட்டு இருக்கு. நீ வந்து கூழு ஊத்துவாங்களா கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஊத்துவாங்களான்னு கேக்குற. ஊர் ஜனங்க எல்லாம் பதறி அடிச்சுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? டேய், 18 வருஷத்துக்கு முன்னாடி சேத்து மடைக்கும் காரம் மடைக்கும் பொதுவா ஒரு டிவி பட்டி வச்சிருந்தாங்க. அதனால பிரச்சனை ஆயிப்போச்சு. நம்ம சேத்து மடக்காரன் ஃபர்ஸ்ட் சேனல்ல போடுற இந்தி படம் தான் பாக்கணும்னு தகராறு பண்ணிருக்கான். விடுவானா நம்ம காரம் மடக்காரன் ரெண்டாவது சேனல்ல போற ஒளி ஒளியும் தான் பாக்கணும்னு ஒரே பிரச்சனை. இவங்க ரெண்டு பேர் கோஷ்டி சண்டையில யாருமே டிவி பார்க்க கூடாதுன்னு சுவிச் ஆஃப் பண்ண போன பெரிய கவுண்டர் சாக்கடிச்சு செத்து போயிட்டாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லதான் நம்ம தொன்ன கவுண்டர் வரப்போறாரு. வாங்க ஐயா பஞ்சாயத்துக்கு போலாம், நேரம் ஆகுது. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. நடந்ததே பெரிய விஷயம், அத ஜனங்களுக்கு வேற போட்டு காமிச்சு பண்ண போறியா? மறு ஒலி பருப்பு நீ வழி விடுறா பஞ்சரான தண்ணில யாருமே கூறு நின்று வழிவிட வழி டிராபிக் ஜாம் பண்ற போ ஓரமாக்காரு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்துக்கு பழைய சோறும் பச்சை மிளகாயும் கொடுத்துட்டு வந்த 18 பட்டியல இருக்க வெறும் 8 பேருக்கு நியாயமான தீர்ப்பு சொல்லுவேன்னு இந்த மண்ணு மேல சத்தியம் செஞ்சு சொல்றேன். சத்தியம் பண்றேன்னு சரக்கடிக்கிற முறுக்க உடச்சிட்டியாடா. டேய் சோரி புடிச்சவனே கேபிள் டான்ஸ் ஆட வைக்கிற எப்ப உட்கார்றா? ஏண்டா எத்தனை வருஷத்து முருகடா, ஒரு கூடாய் நாத்தடியுது, பஞ்சாயத்து வர வர எவனுமே மதிக்கிறது இல்ல. சரியா? ஐயோ தொன்ன கவுண்டர், இவன் பஞ்சாயத்து அவமதிச்சுட்டா, இவனை ஊரை விட்டா ஒதுக்கி வைக்கும். முதல்ல உன்னதான்டா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும், மறந்துட்டேன் நினைச்சியா? பஜார் ரூட்ல வரும்போது நிஜார் அட்ஜஸ்ட் பண்றேன்னு என வண்டியோட கொடைசாச்சியடா கூமுட்ட கை கால அடிச்சுன்னு போய் எரிதுரா. கவுண்டர் விளையாடுனது போதும், முதல்ல எங்க பிரச்சனைக்கு வாங்க. ஆமா, பெரிய நதி நீர் இணைப்பு பிரச்சனை, பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சுன்னு ரெண்டு ஊர்காரங்க சண்டை போடுகிறீங்க, அப்படி என்னடா பிரச்சனை? ஐயா, 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவிக்கு ஆண்டனா வாங்கி கொடுத்தது நான் விரும்பின சேனலை தான் இந்த ஊர் ஜனங்க பாக்கணும். 18 வருஷத்துக்கு முன்னாடி டிவி மேல இருக்க கருப்பு பொட்டி அந்த ஸ்டாப்லர் வாங்கி வச்சது நான் தான். நான் ஆசைப்பட்ட சேனல் தான் எங்க ஊர் ஜனங்க பாக்கணும். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நான் வாங்கி கொடுத்த ஆண்டனாவை நான் எடுத்துட்டு போறேன், எப்படி டிவி பாக்கலாம்னு பாத்து விடுறேன். ஆமா, 50 லட்சம் செலவு பண்ணி டிஷ் ஆண்டனா வாங்கி கொடுத்திருக்காரு, அதுல ஒரு 150 சேனல் தெரியுதா? நான் 75 சேனல் பாக்குறேன், நீ 75 சேனல் பாருங்கன்னு சூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிறீங்க. டேய், ஒரு மூங்கில் குச்சில அலுமினியம் பைப்பை கட்டி இது பேர் ஆண்டனாவாடா?
தெரியுது ரெண்டு சேனல் தான், ஆளுக்கு ஒரு சேனலா பாத்துக்கங்கடா. உனக்கே இவ்வளவு வீராப்பு இருக்குல்ல, எனக்கு இருக்காதா? நீ ஆண்டனா எடுத்துட்டு போடா, நான் என் ஸ்டாப்ல எடுத்துட்டு போறேன். லோ வோல்டேஜ்ல படம் பார்க்க முடியாதப்ப. நீ பொத்தப்பு, ஹை வோல்டேஜ் இருந்தாலும் இதுல படம் பார்க்க முடியாது. பிக்சர் டியூப்ல டிவில எப்பறம் படம் பாப்பீங்க? டியூப்ல என்னடா, சைக்கிள் கடைக்காரன்ட்ட சொல்லி ரெண்டு வால்டிப்ப போட்டு படம் பாக்குறான். ஓ, விளையாண்டது போதும். இருங்க அப்ப, கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறேன். டேய் குடியார நாயோ, கம்முன உட்காரா. இவனெல்லாம் யாரா பஞ்சாயத்து கூட்டு வந்தது? அடிக்கடி துண்டு அட்ஜஸ்ட் பண்றதுனால இத தாவணின்னு சொல்லிட்டீங்களா? இப்ப உங்க எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இந்த டிவிக்கு கேரண்டி பீரியட் முடிஞ்சு போச்சு. எந்த ஊருக்கார எடுத்துட்டு போனாலும் இந்த டிவிய சர்வீஸ் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, இதே டிவில தான் எங்க அப்பா சாக்கடிச்சு செத்து போனார்ன்ற விஷயமும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் ஞாபகார்த்தமா இந்த டிவிய நானே எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இதுதான் இந்த தொன்ன கவுண்டரோட தீர்ப்பு. டேய் மொட்டை, தூடா டிவிய, இந்த மண்ணுக்கு மறுபடியும் வணக்கம் செலுத்துகிறேன். டேய் ஆண்டனா, சீக்கிரமா வெயிட்ரப்பா, இத்த தூக்கின் வரத்துக்குள்ள ஷோல்டரே இறங்கிடும் போல இருக்குது. தம்பி இங்க வாப்பா. ஏய் யார பார்த்து தம்பின்ற? டேய் உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நம்ம எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனும் கோபப்படக்கூடாது. நீங்க சொல்லுங்கண்ணா, எதுக்கு கூப்பிட்டீங்க? யோ, உங்க ஊர்ல யாராவது போர்ட்டர் இருக்காங்களா? போர்ட்டர்ன்னு யாரும் இல்ல, பீட்டர்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் கோட்டர் அடிச்சுட்டு குஜிலி படம் பாக்க போயிருப்பான். நான் போர்ட்டர்னு சொன்னதே தூக்கின் போறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். உன்னால மனுஷன் தூக்கி போக முடியாதா? ஊர் உள்ள போய் ரெண்டு எருமாடு அனுப்புறேன், அது மேல ஏறி வா. கவுண்டர், எதுக்கு எருமாடு? நான் இருக்கேன்ல, தூக்கின் போவட்டேன். நீ எருமாடு தான்டா, ஆனா அவன் டெல்லி எருமை, மாடு மேல மாடு ஏறி போச்சுன்னு வச்சுக்க, ஊர்ல பாருங்க தப்பா நினைப்பாங்க. ஏன்பா, நான் என்ன தூயின் போறதுக்கு கேக்கலப்பா, லக்கேஜ் தூயின் போறதுக்கு கேட்டேன். ஏதா காட்டு, இது லக்கேஜாடா? புள்ளியார் கோயில ஊத வச்சு சொல்லி வச்சிருந்த வாழைப்பழத்துல இருந்து இது பேர் லக்கேஜாடா? எங்க அம்மா கோசம் மெட்ராஸ்ல இருந்து ரஸ்தாலி போல வாங்கி வந்திருக்கேன். இத தூயின் போறதுக்கு ஆளுங்க சொல்லியா? எவ்வளவு கொடுப்ப? 10 ரூபா தரேன். பழமே 3 ரூபாதான் இருக்கும், இது 10 ரூபா கொடுக்குறேன். குரா, நானே தூக்கிட்டு வரேன். ஐயா, இவ்வளவு வயிற்று நீங்க தூக்கின்னு வர முடியுமா? அதுல இருந்து ஒரு பழம் பிச்சு கொடுங்கய்யா, நான் தூக்கின்னு வரேன். இதுல இருந்து ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா வெயிட் குறைஞ்சிருமாடா? நைசா போய் அந்த ஒரு பழத்தை தின்னுட்டு ஓடி போயிடுவேன். அவனுக்கு யாரா காசு கொடுக்கறது? ஐயா, அதுக்கு சொல்லல ஐயா. நானு உங்க ஊர்ல உங்க கௌரவம்னா அந்தஸ்துனா அதுக்காக சொன்னயா? நான் ஃபர்ஸ்ட் டயலாக்லயே உங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்ம எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனா, இவன் நம்ம ஆளுங்கெல்லாம் புத்தி போகட்டும். குடுங்க தம்பி, நானே தூக்கிறேன், வழியை காட்டுங்க. வா வா, வாடா பின்னாடிய. தண்ணியிலேயே தம்பி, வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சோப்பு போட்டு தேக்கி தேய்க்க நுர நுறையா வரும். அந்த நுறையெல்லாம் சேர்த்து வச்சு மறுபடியும் சோப்பு செய்ய முடியுமா? முடியாதுங்கய்யா. அந்த மாதிரிதான்டா படிச்ச படிப்போம். ஒண்ணுமே புரியலங்கய்யா. எனக்குதான் புரியல, தான் சுமைய தான் சுமகுன்னு சொல்றேன்டா. படிச்சா மட்டும் போதாது, பண்பாட்டை கத்துக்குங்கடா, எல்லாரும் திருந்துங்கடா. அதெல்ல நீ திருந்துடா, சொன்னது ஏதாவது புரியுதாடா? சோப்பு நுறன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா பஞ்ச டயலாக் பேசும்போது குறுக்குல பூந்து கலாய்க்கிறீங்க? அன்னைக்கு பஞ்சாயத்துல பூந்து கலாய்ச்சி டிவி எடுத்துட்டு போனில, அதுக்கு பதிலுக்கு கலாய்க்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த வேட்டி அவுத்து சும்மா அப்படி ஒதுரி தலைமையில போத்துனா நெல்லிக்கு போறேன்னு அர்த்தம். இதே வேட்டி எடுத்து அப்படி ஒதுரி கீழே விரிச்சனா பிச்சை எடுக்க போறேன்னு அர்த்தம். இதே வேட்டி எடுத்து மாறு வரைக்கும் அப்படி தூக்கி கட்டினா ஃபுல்லா குடிச்சிட்டு மப்புல ஆடிட்டு வரேன்னு அர்த்தம். இதே வேட்டி எடுத்து அப்படி ஒதுரி கக்கத்துல வச்சனா பட்டைய கலப்ப போறேன்னு அர்த்தமா? அதான் இல்ல, எஸ்கேப் ஆகி ஓட போறேன்னு அர்த்தம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பண்ணி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து
மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே.